அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இரண்டு வக்து தொழுகை பேணி தொழுகக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனை எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல் நாம் அழகான முறையிலே அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய இரண்டு வக்து தொழுகைகள் இருக்கிறது. நீங்கள் ஐந்து வக்து தொழுகைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சிறப்புகளை சொல்லுகின்றார்கள். அதையெல்லாம் தெரிந்தால் நாம் நிச்சயமாக ஐந்து வக்து தொழுகைகளையும் கடைபிடிப்போம். இப்போது இந்த இரண்டு வக்து தொழுகைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். புகாரிலே 554வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. முழு நிலவுள்ள ஒரு இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு நிலவை கூர்ந்து பார்த்தபடி, இந்த நிலவை நீங்கள் நெரிசல் இல்லாமல் காண்பது போன்று உங்களுடைய இறைவனையும் காண்பீர்கள், எனவே சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் தொழும் விஷயத்தில் தூக்கம் வெளிவேளைகள் போன்றவற்றால் நீங்கள் மிகைப்படாதிருக்க இயலுமானால் அதை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு, சூரியன் உதயமாகும் முன்னரும் மறையும் முன்னரும் உங்கள் இறைவனை புகழ்ந்து துதியுங்கள் எனும் 50வது அத்தியாயம் 39வது இறை வசனத்தை ஓதி காட்டினார்கள். ஆக சூரியன் உதிக்கும் முன்னர் ஃபஜ்ர் தொழுகையும் சூரியன் மறைவுக்கு முன்னர் அசர் தொழுகையும் நாம் தொழுதால் அல்லாஹ்வை நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல், இன்றைய தினத்திலே பௌர்ணமி அந்த முழு நிலவை நாம் எப்படி காண்கின்றோமோ அதுபோன்று எளிமையான முறையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த இரண்டு வக்து தொழுகைகளாக இருக்கிறது ஃபஜ்ரும் அசரும்.